அண்மை செய்தி, பதிவுத்துறையில் 26 சார் பதிவாளர்கள் உதவியாளர்களாக பதிவிறக்கம் செய்து பதிவுத்துறை உத்தரவானது பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பதிவுத்துறையில் 26 சார் பதிவாளர்கள் உதவியாளர்களாக பதிவிறக்கம் செய்து பதிவுத்துறை உத்தரவு. நீதிமன்ற ஆணைப்படி பதிவுத்துறையில் இடஒதுக்கீடு மற்றும் முதுநிலை அடிப்படையில் புதிய சார் பதிவாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு திடீர் ஆய்வால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூர் நோக்கற்ற அலுவலகத்தில் பணியிட மாற்றம் செய்து பதிவுத்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தின் ஆணையின்படி பதிவுத்துறையின் இடஒதுக்கீடு மற்றும் முதுநிலை அடிப்படையில் சார் பதிவாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 1997-98 முதலான இரண்டாம் நிலை சார் பதிவாளர் பட்டியல்களை இடஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி திருத்தம் செய்திட பதிவுத்துறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி அன்று பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டன. இதில் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என தெரிவித்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 1997-98 முதலான இரண்டாம் நிலை சார் பதிவாளர் பட்டியலை இட ஒதுக்கீடு விதியை சரிவர பின்பற்றி திருத்தம் செய்து செயல்படுத்தி கடந்த செப்டம்பர் 30 நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திட ஆணையிடப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த பதவி உயர்வு பட்டியல் புது பட்டியல் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த 85 உதவியாளர்களுக்கு உரிய நடைமுறைகளை பின்பற்றி இரண்டாம் நிலை சார் பதிவாளர் பதவிடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 26 இரண்டாம் நிலை சார் பதிவாளர்களை உதவியாளர்களாக பதிவிறக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2005-06 முதல் இந்த நாள் வரையிலான முதுநிலை சார் பதிவாளர் பட்டியலை திருத்தம் செய்திட பதிவுத்துறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த பட்டியல் என்பது விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.